அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. என்ன என்ன கடை வச்சிருக்க? டீ கடை? இங்க என்ன பழம்? பலாப்பழம். கிண்டல் பண்ணியா? நீ என்ன கிண்டல் பண்றியா? அட வாழைப்பழையா? டேய் தெரியுதுடா, அப்புறம் நான் கேக்குறேன், இந்த பழத்தை என்ன திங்க முடியல? எங்க வாயை காட்டு. இந்த வாயை வச்சிட்டு நீ எல்லாம் வாழைப்பழம் சாப்பிட ஆசைப்படலாமா? அப்ப நாங்க வாழைப்பழம் திங்கிறது எப்படி? பழனிக்கு போ, பழம் சாப்பிடணும் ஆசையா இருந்தா அங்க பழத்தை பஞ்சாமிரதமா கரைச்சு வச்சிருப்பாங்க. இந்த வாய்க்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பஞ்சாமிரதம். வாங்கி ஒரு கையில ஊத்தி ஒரு நக்கு நக்கிட்டு போடா. அப்ப இது என்ன பண்றது? போட்டாங்க, இந்தாடா நீ தின்றா. டேய் இங்க வாடா, உனக்கு நான் சின்சியரா அட்வைஸ் பண்றேன், இந்த கடை இங்க இருக்கிற வரைக்கும் இந்த லைனையே நீ கிராஸ் பண்ண கூடாது. டேய் தேஞ்சு போன 50 வயசா மாதிரி மூஞ்சி வச்சிட்டு குவெஸ்டின் பண்ற, போடா ராஸ்கல். யோ, உங்க கடை டீ நல்லா இருக்குமா? ஏ நல்லா இருக்காதுன்னு எந்த பண்ணாடையா சொன்னானா? ஜிடி நாயுடு தெரியுமா விஞ்ஞானி, அவர் ஃபார்முலா கடை இது. அவர் ஒரு பழத்துல பல வெரைட்டி டேஸ்ட் வச்சாரு. எங்க கடை டீ இருக்கே ஏகப்பட்ட டேஸ்ட். ஒரு டீ எடுத்து ஒரு வா குடிச்சா டீ மாதிரி இருக்கும், அடுத்த வா குடிச்சா காபி மாதிரி இருக்கும், இன்னொரு வா குடிச்சா ஓவல் கொக்கோ மாதிரி இருக்கு. உங்களுக்கு எத்தனை டீ வேணும்? ரெண்டு. மாஸ்டர் டூ டீ ஆர்டர். கேள்விப்பட்டிருக்கியா? அவர் இந்த ரோட்ல போகும்போது கம்பல்சரியா நிறுத்தி ரெண்டு கப் டீ சாப்பிட்டு தான் போவாரு. டேஸ்ட் கன்ஃபார்ம். இங்க வா. கந்தசாமி இவ்ளோ கேட்டு மரம் மாதிரி நின்னுட்டு இருக்க. ஒண்ணு ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உன்னை காப்பாத்திருச்சு, என்ன ஒரு வழி பண்ணிருப்பேன். இதுக்குதான் சொல்றது, பாலை வாங்கணும்னா அதுல பூச்சி மருந்து அடிச்சிருந்தா இன்னைக்கு நமக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? பூச்சி மருந்தா? ஆமா, அத பால்ல கலக்குறதா? பால்ல? ஓ அது வயல்ல கலக்குறது. எங்க கடையில யாரையுமே காணோம். இது ரஷ்யா டைப் கடை போல் இருக்குது. காபி நம்மளே அடிச்சு குடிச்சிட்டு காசி கல்லாவில் நம்மளே கொண்டு போய் போட்டணும் போல் இருக்கு. இதெல்லாம் நம்ம ஊர்ல நடக்கிற கதையா? ஏன் நடக்காது? வயத்து வலின்னு ஆஸ்பத்திரிக்கு போனா கிட்னியை புடுங்கிட்டு விட்டுறானுங்க, மண்டை வலிக்குதுன்னு போனா மூளையை கழட்டிட்டு விட்டுறானுங்க. யாரையும் காணோம், ரெண்டு வரிக்கி எடுத்து மடியில் கட்டிட்டு ஓடி போயிடலாமா? யோ சும்மா ஒரு தமாசுக்கு சொன்னேன், சவுண்ட் கொடுக்குறேன். உள்ள யாரு, வெளிய நாங்க. உள்ள யாரு, வெளிய நாங்க. வெளிய நாங்க, உள்ள நீங்க. ஆனா யாரு நீங்க? வெளிய நாங்க, உள்ள நீங்க. நீங்க நீங்க தான், நாங்க நாங்க தான். நாங்க நாங்க தான், நீங்க நீங்க தான். இன்னைக்கு டீ குடிச்சா மாதிரி தாண்டா. யாருங்க? ஓ மகளிர் மட்டும். என்ன வேணுங்க? ரெண்டு துப்பாக்கி கொடுங்க, சுட்டுக்கிறேன். டீ இருக்கா இல்லையா சொல்லுமா, கிளம்புறேன். இருங்க போயிடாதீங்க. வணக்கங்க. டீ ஒண்ணுங்களா ரெண்டுங்களா? எப்படி உங்க ஊர்ல எல்லாம் ஒரு டீ வாங்கி ரெண்டு பேர் குடிச்சுவாங்களா? ரெண்டு டீ குடுமா? சரிங்க. சக்கரை ஜாஸ்தி வேணுங்களா கம்மி வேணுங்களா? குத்து மதிப்பு அள்ளி ஏறியுமா? இந்த போடு தரங்க. வணக்கம். அதுக்கு வணக்கம் சொல்ல, டீயை போட. சரிங்க. வணக்கங்க. இந்த அம்மா வணக்கம் சொல்றத பார்த்தா இந்த மாசம் புள்ள டீ குடிக்க எவனுமே வரல. நம்ம ரெண்டு இழிச்சு வாங்கி தான் மாட்டி இருக்கிறோம். விதிய பாத்தியா, கத்தி கப்படாவுக்கெல்லாம் தப்பிச்சு ஒரு காப்பி கடைக்காரி கிட்ட மாட்டிட்டுமே. என்ன வேணுங்க? என்ன நீ டீ போடலையா? இல்லங்க. போட. இந்த போட்டு எனக்கு. வணக்கங்க. அடச்சே, என்ன யார் எப்ப பார்த்தாலும் வணக்கம் வணங்குறா? என்ன பொது கொடுத்து வந்த மாதிரி சும்மா சொல்லிட்டு இருக்கா? என்ன ஏப்பா,
என்ன இவ டீ போடுறாளா இல்ல கிளாஸ் கழுவுறாளா ஒரே கொலாப்ஸா இருக்கே ஆ வணக்கம் வணக்கம் குடுத்துற என்னாச்சு டீயா இது இந்த டீய போடுறதா வணக்கம் ஆ வணக்கம் சும்மா சொன்னியாக்கு கலரி தண்ணி மாதிரி இருக்கு இத குடிக்க நான் என்ன மனுஷனா மாடா ஏன் அப்படி பேசுற அந்த பொண்ணு மனசு கஷ்டப்படும்ல ஆமாப்பா என் மனசு கூட ரொம்ப கஷ்டமா தான் பா இருக்கு அதுக்காக துப்புற டீய கீழே குடிஞ்சு உரிய முடியுமா வாப்பா ஏய் ஓதுமா என்ன பாது வா ஒரு டீ அடிப்பா இங்க எதுக்கு பட்டியல குடிக்கிறதா முடியாது ஆட உன் கையால டீ குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு அடி பாரு பாத்து டீய கெடுத்தா தலையில இல்ல ஆடேங்க அப்பா அந்த வித்து அப்படியே இருக்கு மோர்த்தியா காஸ் கொடுத்துட்டு வா டா 5 ரூபாய் இதுக்கு முன்னால பாத்திருக்கியா இனிமேலாவது இந்த கடையில டீ போட தெரிஞ்ச மாஸ்டரா வெச்சுக்க வர்றவங்க போறவங்க கிட்ட எல்லாம் வணக்க சொல்லிய குடல புடுங்காத தாயே வணக்கம் ஐயோ அம்மா ஒரு இப்ப நீங்க வரீங்கன்னா சொல்லுங்க 2 ரூபாய் சேர்த்து போட்டு 32 ரூபாய் கொடுக்கறேன் ஓ கூட்டி தரீங்களா அந்த அளவுக்கு நீங்க ஒசந்துட்டீங்க ஊட்டியில டீ ஷர்ட் வச்சிருக்க ஓனி என்ன ஓனி ஆம்பளைங்கனா ஓனர் பொம்பளைங்கனா ஓனி டா டா யோ நீ பாப்பா நீ வேற ஆள் பாருமா டா இந்த கை கீ நீட்ட வெல்ல வச்சுக்காத ஏங்க இப்படி டீ போட்டா பொழுது விடிஞ்சிரும் அட வேற கடைக்கு போலாம் வாங்க ஐயோ வேணாம் போலாம் போலாம் மனுஷன் நிக்கிறதுக்கே நேரம் இல்ல ஏங்க இருக்கு ஒரு நிமிஷம் வந்து போட்டு இந்த ஒரு நிமிஷம் நான் வண்டி நான் வரவே மாட்டேங்குது வாடா வா நீ என்ன பிரைம் மினிஸ்டர் பியே வா இல்லங்க ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி டீ சாப்பிட்டு போக கூடாதா போடா போய் டீ சாப்பிடு ஏய் போ போய் டீ சாப்பிடு போ டீ சாப்பிடு போ லைன் 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 அங்க பார் சூப்பர் மாஸ்டர் கடவுள் நம்மளை என்ன ரேஞ்சில கொண்டு போய் வச்சிருந்தாலும் பைனரி கிளாஸையும் பார்த்தோன்ன கை ஆட்டோமேட்டிக்கா போயிருதுல்ல அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பரே 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 சரி நண்பரே என்ன ப்ரூஸ்ட் டீ கொடுத்துட்டு வரேன் ப்ரூஸ்ட் டீ குடுத்துட்டு வர்றேன்ப்பா என்ன ப்ரூஸ்ட் பெருசா டீ பெருசா ப்ரூஸ்ட் குடியா இதுக்கு முன்னால நீ பூஸ்ட் சாப்பிட்டிருக்கியா சாப்பிடாம கேட்பாங்க பூஸ்ட் என்ன கலரு ரத்த கலரு முப்பத்தி
ரூபா குடுக்கறேன்னு சொன்னேன்னா எப்படி நீங்க வந்துருவீங்கன்னு எனக்கு தெரியுங்க. ஆனா அந்த கிளாஸ் கலவரங்க மட்டும் 7 ரூபா தான் கொடுப்பேன். கொஞ்சம் கூட நல்லா இதெல்லாம் ரோல்டு கோல்டா தெரியுதா உனக்கு? என்னமோ கோலார் தங்கச்சோரங்கத்துக்கு சொந்தக்காரி மாதிரி பேசுற. 50 பைசாக்கு பச்சை பாசி வாங்கி மாட்டிட்டு கூட பிடிக்கிற மாதிரி மூஞ்சி வச்சிட்டு பேச்ச பாடுறா. ரொம்ப தான் லவ் டுங்க. டீ கடையா? வணக்கங்க. தெலகிளி இந்த பாரு அட்டியிலே இத போட்டுக்கோ. இங்க பாரு வளையலே இத மாட்டிக்கோ. இந்த பாரு செயினு இத தொங்க விட்டுக்கோ. இப்பவாவது நம்ம முதலிரவு நடத்தலாமா? இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சது. ராத்திரியே வண்ட வளமெல்லாம் தெரிஞ்சு போச்சு. இத கொண்டு போய் ஆசாரி கிட்ட கொடுத்து இது தங்கம்மா கவரிங்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் முதலிரவு பத்தி பேசணும். மாமியார்னு பாக்குறேன் இல்லா காட்டி அறிவாறு எடுத்து நடு மண்ணில தேங்காய் பொத்து மாதிரி பொத்து போடுவேன். அட போடா, இது மட்டும் கவரிங்னு தெரியட்டும். அப்புறம் நாளைக்கு நாளைக்கு நல்ல காலம் இருக்குது. நல்ல காலம் இருக்குது. அங்க பார், அவ சொல்றத கேள். முதலில் கேட்பாடு பண். ஐயாவுக்கு நல்ல நேரம் கூடி வருது. அதிர்ஷ்டம் வந்துகிட்டே இருக்கு. அதிர்ஷ்டம் பையன் மட்டும் தாடி இருக்கிற. யோ, திருடுற தேவனுக்கு பொழப்பா போச்சு. அங்க கைய வச்சு இங்க கைய வச்சு ஏன் வீட்டுல கை வச்சாங்க? அப்படியா? என்னன்னு தெரியல, அத சொல்லியா? ஒரு தங்க காசு வச்ச செயினு, அப்புறம் சிவப்பு கல் வச்ச அட்டிய, அப்புறம் 6 தங்க வளையம். இவ்வளவு தெரியலனா? என்னடா வெண்ண, அடி தாங்க முடியல. என்ன அடிச்சவங்க கிட்ட சொல்லு, திருண்ண அடிக்கத்தான் செய்வாங்க. யாருக்கிட்ட கொடுத்தா சொல்றா? இங்க பாருங்க, நான் அவர்கிட்ட மட்டும் சொன்னேன், உங்க மொட்டை மொட்டை மீசை எல்லாம் பிச்சு பிச்சு எடுத்துருவாரு. அப்பேற்பட்ட ரேவடி அவன்டா, அவன் அவனா நானா பாத்துக்கற? சொல்றா, யாரா அவன்? நாய்க்கு சொந்தக்கார வந்துட்டாரு. அதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? குடுத்துருங்க. எங்கிட்ட எங்கடா இருக்கு நகை? இவர்தான் கொடுத்தேன். என்னப்பா இதா பாரு, வளையலு செயினு அட்டிங்க. இது ஏன் வீட்டு நகை தான்? என்னடா ஐயா? ஏண்டா டேய் ஐயா, திருட்டு நகை வாங்கி வச்சு போட்டு லோல் லோல் காலம் பிறந்து காலம் பிறந்துருச்சு. அதிர்ஷ்டம் கொட்டோ கொட்டோன் கொட்டிருச்சு கொட்டிருச்சு கொட்டிரு. இது நல்ல காலம் பிறக்கிறதாடா? வாழ்க்கைய நாசம் பண்ண நாய் இது. நாள் வரைக்கும் எனக்கு முதல்ல நடத்துடாம பண்ண நாய் உனக்கு பால் சோறு. பால் சோறு, பால் சோறு. என் பையனை போட்டு அடிக்கிறீங்க? என்னது, உன் பையனா? ஆமாயா, என் பையன்தான். வாடகைக்கு விட்டுருந்தேன். இது வாடகைக்கு வாங்கிட்டு வந்த பையனா? கரிச்சட்டி மாதிரி ஒருத்த வந்தான். ஒரு நாளைக்கு 50 ரூபா தரேன், நான் சொல்றதெல்லாம் கேட்கணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்தான். இது வரைக்கும் வாடகை வரல. நீ என்னடானா என் பையனை போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கிய? இங்க வாடா, இனிமே இந்த மாதிரி பையனை வாடகைக்கு விட்ட பிச்சு விடுவேன். இந்த ஏரியா பக்கமே வரக்கூடாது. போடா. மாமியார் சத்யா, உன் தம்பி அந்த கரும் பண்ணி எனக்கு முதலில் நடக்கூடாம பண்ணிட்டான். போ மாமியார், இப்ப நான் முதலில் பண்ணி ஆகணும். ராத்திரி பொழுது வரட்டும். அது வரைக்கும் என்னால தாங்க முடியாது. முதல் பகல் வை. போ இப்படி ஒரு சதி பண்ணிருச்சே, இத நம்ம என்ன பண்றது? இது என்னடா வெட்டிங் சாமி? பண்ணிக்கு வைக்கிற வெடியா? ஆமா சாமி. வாடா வாடா வாடா, உன்னை தாண்டா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் என் பொண்டாட்டி கோயிலுக்கு போறதுக்காக பணம் சேர்த்து வச்சிருக்க உண்டியில். சரி, ரெண்டு வடை கொடுங்க. படையா தர தர. இந்தடா வடை. காசு வேணா? வேணா, போய் சேர்றது காசு எதுக்குடா? போடா. எங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு போயிருவேன். சரி போ. வரேன். டேய், நீங்க எல்லாம் யாரு காசு கொடுக்க வேண்டாம், எந்திரிச்சு போங்க. இன்னைக்கு ஒரு விசேஷம் நடக்க போகுது. சந்தோஷம் சாமி. தெலக்கிளி தெலக்கிளி, இனிமே நம்ம வாழ்க்கையில ஜாலிதான், சந்தோஷம் தான். நம்ம முதலிரவுக்கு இடைஞ்சலா இருந்தானே உன் முறமாம, அவனுக்கு பண்ணி வெடிய வாங்கி வச்சு விட்ட. இந்நேரம் யாரா அது? சீக்கிரம் வாங்க. நீயா? ஏன் வந்த? என்ன மன்னிக்கிற? போடா, அவசரப்படாதீங்க. அவசரம் தான், போடா. இல்லண்ணே, நான் எப்பவும் திருடுறது மாதிரி நம்ம வீட்டு கோயில் உண்டியில திருடிட்டேன். அதனால ஒண்ணு பரவாயில்ல, போடா. என் மனசாட்சி கேக்கல. கேக்கலன்னா பரவாயில்ல, போ. அதனால உண்டியல இங்க நிக்கல. போ. உண்டியல உண்டியல பைலர் கீழே வச்சுட்டேன். என்னது? வெடி வச்சுட்டான். தம்பி, ரெண்டு வடை கொடுப்பா. அந்த தரேன். முத்தம்மா, அப்படியே எனக்கு ரெண்டு வடை வாங்க. வீட்டுல கடிச்சுக்கிறது கஞ்சிக்கு ஒண்ணும் இல்ல. உனக்கு வீட்டுல சோறே இல்லைங்கிற இந்த லட்சத்துல வடை வேறியா?
நீ என்னைக்கு சம்பாதிச்சு வரியோ அன்னைக்கு தான் உனக்கு வடை. 1 லட்சத்துக்கு பொண்டாட்டி வேற புள்ள வேற. தூ ஏமா உங்க சண்டையில காரி துப்ப எங்க வடை தான் கிடைச்சதா? ஆமா வியாபாரமாகற வடையில எச்சி துப்புறியா? மன்னிச்சுக்க. என்னத்த மன்னிக்கிற? கோல கோலன்னு எச்சி துப்பி வச்சிருக்க. இந்த வடை எவன் வாங்குவா? டேய் ஒவ்வொரு வடையா தண்ணி ஊத்தி கழுவி வைடா. யோ வாயா நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? ஒரு பொண்டாட்டி காரி டீ கடையில 10 பேருக்கு முன்னால பப்ளிக்கா திட்டுறா அந்த மாதிரியா நடந்துக்கிறதே? சம்பாதிக்கிற காசை பொண்டாட்டி கிட்ட கொடுங்கய்யா. எஸ்டேட்ல வேலை செஞ்சு வார வாரம் 200 ரூபாய் கொடுக்குறேன் தம்பி. அது 10 லனு 4 பேர் பார்க்கற மாதிரி இந்த மாதிரி செய்றா. ஆமா 200 ரூபாய் உனக்கு பத்தலையா? 200 ரூபாயில எப்படிங்க குடும்பம் பண்ண முடியும்? ஆமா 200 ரூபாயில குடும்பம் பண்ணவே முடியாது. பொம்பளைங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாதுமா. நீ போ. டேய் இங்க வா. 200 ரூபாய் பத்தாதுன்னடா பின்னாலேயே போ. போடா நீ மேல நச்சுன்னு ஒரு மிதி மிதி. இதத்தான தினமும் அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கா? இன்னைக்கு நான் ஒண்ணு மிதிக்க தேவலா. அதுக்கு போடா நீ போய் அவன மிதிச்சிட்டு வாடா. அண்ணே என்ன அண்ணே எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும். கடன் கேட்காத ஜாமீன் கூப்பிடாத மத்தது எது வேணாலும் கேளு. இல்லனே இது என் குடும்ப பிரச்சனை. என்ன பிரிஞ்சது சேக்கணுமா இல்ல சேத்தது பிரிக்கணுமா? யாருக்கு தெரியாம ஒரு லெட்டர் எழுதணும்னே. அப்ப இருட்டாறதுக்கு அப்புறம் வா உட்கார்ந்து எழுதுவோம். அண்ணே எனக்கு என் பொண்டாடி கல்யாணமாகி 10 வருஷம் ஆகுதுண்ணே. இது வரைக்கும் அவ என்ன ஒரு நாள் கூட எடுத்து பேசினது இல்ல. ஆடா பாவி பாவி அந்த புண்ணியவதி எங்கடா இருக்க? அவ கால தொட்டு கும்பிடணும். விவரம் புரியாம பேசுறீங்களே அண்ணே. அவளுக்கு லெட்டர் எழுதுறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். அப்படியா? கொண்டா